தமிழ் சொந்தங்களுக்கு என் அன்பு வணக்கம். நாம் இப்பொழுது 21ஆம் நூற்றாண்டில் அடியெடுத்து வைத்து ஒரு சுகமான வாழ்க்கை வாழ்வதாக விஞ்ஞானத்தின் முன்னேற்றமடைந்த ஒரு நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற கற்பனையில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த 21ஆம் நூற்றாண்டை பற்றி கனவு கொண்ட ஒரு கவிஞர் வைரமுத்து அவர்கள் வெல்கம் 21st century என்று அந்த ஆண்டே நூற்றாண்டே அந்த பாடலில் எப்படிப்பட்ட உலகம் 21ஆம் நூற்றாண்டில் இருக்க வேண்டும் என்று கேட்கிறார் என்றால், ஆண்டே வெப்பம் இல்லாத வெளிச்சம் நீ தரவா, வெள்ளம் இல்லாத மழை மேகம் நீ கொண்டு வா, பூகம்பம் இல்லாத அனல் பூமியை நீ கொண்டு வா, மனிதர்கள் விரும்பும் வரை மனிதரை நீ வாழவிடு, மருத்துவம் இல்லாமல் மானுடம் வாழவிடு என்று கேட்கிறார். இந்த கடைசியாக கூறப்பட்ட அந்த இரண்டு வரிகள், மனிதர்கள் விரும்பும் வரை மனிதரை வாழவிடு, மருத்துவம் இல்லாமல் மானுடம் வாழவிடு என்ற அந்த பதில் கனவு, அவருடைய ஆசை, சின்ன சின்ன ஆசை என்று சொல்வதை போல் அவருடைய அந்த ஆசை இன்று பழித்திருக்கிறதா என்று நாம் யோசித்தால் இல்லை என்ற ஒரு பதில் தான் நமக்கு கிடைக்கும். அதே போல் அறிஞர் அப்துல் கலாம் அவர்கள் கூறியது 2020 இந்தியா ஒரு வல்லரசாக மாறும் என்று. ஆக 2020 இப்பொழுது வல்லரசாக இந்தியா மாறி இருக்கிறதா என்ற கேள்வியும் அதற்குமான பதில் இல்லை என்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு தோன்றுகிறது. ஆகவே அறிஞரின் கனவும் சரி, கவிஞரின் கனவும் சரி, பொய்த்து போனதை போன்ற நமக்கு ஒரு பிரம்மையோ அல்லது ஒரு உண்மை என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மிக நுண்ணிய கிருமியாகிய வைரஸ், கரோனா வைரஸ் இந்த மொத்த உலகத்தையுமே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இது முதன் முதலில் இந்த வைரஸ் தோன்றிய இடம் என்று எது என்று ஆராய்ந்த போது அவர்கள் கண்டுபிடித்தது சீனாவில் வூஹான் என்ற நகரில் உள்ள இறைச்சி கடையில் இருந்து தான் இது மற்ற இடங்களுக்கு பரவியது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த கொரோனா வைரஸினுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அது 60 நானோமீட்டர் முதல் 140 நானோமீட்டர் வரை உள்ள ஒரு கொண்ட ஒரு பரப்பில் மேலே கிரவுண்ட் மாதிரி ஸ்பைக்குன்னு சொல்லணும் இல்லையா, அது போன்ற உருவத்தை கொண்டது. இதனுடைய மொத்த எடை, ஒட்டுமொத்த எடையே 1.5 கிராம் என்று அறிஞர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவ்வளவு எடை கொண்ட 1.5 கிராம் எடை கொண்ட அந்த நுண்ணுயிரி நச்சுக்கிருமி 60 நானோமீட்டர் முதல் 140 நானோமீட்டர் உள்ள பரப்பரவில் தனக்கு மேல் ஸ்பைக் என்று சொல்லக்கூடிய அந்த கொம்புகளை கொண்டுள்ள ஒரு நச்சுக்கிருமி. அந்த இது வந்து எதற்காக அந்த கிரவுன் மாதிரி இருக்கிறதுனால, அரசன் தலையில் வைக்கக்கூடிய அந்த கிரீடத்தை போல அதனுடைய அமைப்பு தோற்றம் இருப்பதனால் இதற்கு பெயர் கரோனா வைரஸ். கிரவுன் என்பதையும் ஃபாலோ பண்ணி கரோனா வைரஸ் என்ற பெயர் இதற்கு வந்தது. அதையே பரிவட்ட தமிழில் வந்து பரிவட்ட நச்சுயிரி, பரிவட்டம் என்பது தலையில் கட்டக்கூடியது நம்மளுக்கு தெரியும், அது அரசனுடைய கிரீடம் போல என்று தமிழில் அதை அப்படியே மொழிபெயர்த்து பரிவட்ட நச்சுயிரி என்று கரோனா வைரஸ் அழைக்கப்படுகிறது. இந்த கொரோனா வைரஸ் வந்து மருத்துவர்கள் அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, சார்ஸ் கோவிட் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. கொரோனா வைரஸ் 2, சார்ஸ் என்பது சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் என்று அந்த ஃபேமிலியில் சேர்ந்தது இது கொரோனா வைரஸ். அதனால் அந்த இதோடு அவங்க சேர்க்குறாங்க. அதனுடைய கோவிட் 19 அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிட் 19ங்கிறது சிஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கரோனா, விஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வைரஸ், அண்ட் டி ஃபார் டிசீஸ். அது டிசம்பர் 2019 பரவ ஆரம்பித்ததுனால் 19 என்ற குறியீடு, அதனையும் சேர்த்து இதை நம்ம என்ன சொல்கிறோம், கோவிட் 19 என்ற அந்த இதுக்கு நம்ம பேர் வைக்கிறோம். அது என்ன போகுதுன்னா, இது வந்து ஆர்என்ஏ கிருமியை கொண்டது. ஆர்என்ஏ கிருமிகள் உட்புறத்தில் மரபணு, அதற்கு வெளியில் புரோட்டீன் கலந்த ஒரு வெளி உரை, கொழுப்பும் புரோட்டீனும் கலந்தது. அதற்கு மேலே தான் இந்த ஸ்பைக்ஸ் இருக்குது. அது வந்து என்னன்னா, ஈஸியாக அந்த ஸ்பைக்ஸ் வந்து அந்த முள் போன்ற அந்த அமைப்பானது மற்ற மனிதர்களிடம் ஈஸியாக தொற்றிக்கொள்வதற்கு, அது அதனுடைய வாய் மூக்கு போன்ற எஸ்பெஷலி தீஸ் 2 ஆர்கன்ஸ். அதனால தான் முகக்கவசம் அணியணும்னு நம்ம சொல்கிறோம். அதன் வழியாக ஈஸியாக உள்ளே நுழைந்து தன்னை பற்றி கொள்வதற்காக அந்த ஸ்பைக் வச்சுருக்கப்போ அதற்கு இறைவனால் படைக்கப்பட்டது அந்த ஸ்பைக் அமைப்பு. அந்த வைரஸ் வந்து எப்பொழுது அந்த சீனாவில் இருக்கக்கூடிய ஊகான் இடத்துல இருந்தது, ஒரு இறைச்சி கடையிலிருந்து அது வெளிவந்தது அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய அணுவை விட மிகவும் சிறியது, ஆனால் அணுகுண்டை விட அதிக துன்பத்தையும் துயரத்தையும் அளிக்கக்கூடிய தன்மை கொண்டது அது. அப்படிப்பட்ட வைரஸ் தான் இந்த கொரோனா வைரஸ். அது நம்ம என்ன நினச்சிக்கிறோம், சீன தயாரிப்பு என்றாலே அது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது அப்படிங்கிறது எல்லாத்தோட எண்ணமாக இருக்குது. அது மேட் இன் சைனா அப்படின்னாலே அது கொஞ்ச நாளைக்கு தான் அந்த பொருள் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் இதை பற்றி அதிகமாக கவனம் நம்ம கொடுக்கவில்லையோ, கொடுக்காமல் விட்டு விட்டோமோ என்ற எண்ணம் கூட நமக்கு இங்கே அதிகப்படியாக வரக்கூடிய இறப்பின் எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறது. அந்த வைரஸ் வந்து நம்மளை தாக்கிய பின்பு நமக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கையை நாம் எடுத்திருக்க வேண்டும், அல்லது அட்லீஸ்ட் இனிமேலாவது நம்ம என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும், அதனுடைய சிம்டம்ஸ் என்ன முதல் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இருமல், தும்மல்,
மூச்சு இறைச்சல், உடல் வலி, கரகரப்பான தொண்டை, ஜீரண கோளாறு, மூக்கின் மூலமாக அந்த வாசனையை அறிய முடியாது, சுவையை நாக்கினால் உணர முடியாது, இதெல்லாம் அதனுடைய அறிகுறிகள். ஆக இது எல்லாம் இருந்தால் ஒருவனுக்கு வைரஸ் நோய் தொற்று இருக்கலாம், கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு இருக்கலாம் என்ற ஒரு ஐயப்பாடுதான் ஒழி அது நிச்சயம் கிடையாது. ஏனென்றால் அறிகுறியே இல்லாமல் கூட இந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த அறிகுறியெல்லாம் தென்பட்டால் உடனே அவர்கள் மருத்துவரை அணுக வேண்டும் என்பது மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய நம்ம அறிவுரை. அதற்கு நம்ம முன்னெச்சரிக்கையாக என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இது மெயினாக வந்து கையின் வழியாக இது பரவக்கூடியதுனால கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கணும். அதுக்கடுத்து முகத்து எதன் வழியாக நம்ம உடலுக்கு செல்கிறது, உள்ளற நுரையீரலை சென்று பாதிக்கிறது என்றால் மூக்கு, வாய், கண் போன்றவற்றின் வழியாக. ஆக இந்த மூக்கு இதெல்லாம் மூடிக்கொள்வதற்காக மற்றவர்கள் இருமும் போதோ, இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருமும் பொழுதோ அல்லது தும்பும் பொழுதோ அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த சலைவா, இந்த ட்ராப்லெட்ஸ், அப்புறம் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் நோஸ், இதெல்லாம் மற்றவர்களின் மீது எளிதாக படக்கூடாது என்பதற்காக, மற்றவர்களுக்கு அந்த நோய் வரக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அரசாங்கம் வற்புறுத்தி கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக கையிலிருந்து அந்த கிருமிகள் தன் சுத்தம் மிகவும் அவசியம். கையில் வழியாக அந்த கிருமி வருவதனால் கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு அல்லது சானிடைசர், ஆல்கஹால் கலந்த சானிடைசர் வைத்தோ அல்லது சோப்பு வைத்தோ கைகளை சுத்தம் செய்ய வேண்டும். அடிக்கடி வெளியே செல்லக்கூடாது. அப்படி வெளியே செல்லக்கூடிய அத்தியாவசிய தேவைக்காக செல்லும் பொழுது கூட சோசியல் டிஸ்டன்சிங், மற்றவர்களிடமிருந்து அது இட்ஸ் ஆக்சுவலி ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ், அதை நம்ம கீப் அப் பண்ணணும். தள்ளி தள்ளி நம்ம இருக்கணும், போகணும், ஒரே தொடர்ந்து கூட்டமான இடத்திற்கு செல்லக்கூடாது என்ற ஒரு விதிமுறைகள் வச்சுருக்காங்க. அடுத்து பயண கட்டுப்பாடு, விமானத்தின் மூலமாக விமானங்கள் அவை வந்து நிறைய எல்லாமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இன்னும் முடிந்த அளவுக்கு இன்னும் வரக்கூடிய காலங்களில் கூட இன்னும் 1 or 2 இயர்ஸுக்கு நம்ம வந்து அந்த பயண கட்டுப்பாடை மேற்கொள்ள வேண்டும். வெளிநாட்டிற்கு செல்லக்கூடாது, ஏன்னால் அதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கலாம் என்ற எண்ணத்தோடு. அடுத்து நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் கைகள் படக்கூடிய இடம், மாடிப்படியில் அவங்க ஏறியிருக்கலாம், அந்த இடத்துல கைப்பட்டிருக்கலாம், அல்லது அதை மாதிரி யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம கை வைக்கும்பொழுது அந்த கிருமி நம்ம உடம்புக்கு வரும். ஆகவே இதிலெல்லாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் மனித உயிர் மகத்துவமானது, அதுதான் முதல் எசென்ஷியல் இது. அதனால் அது இல்லாமல் சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. ஆகவே இந்த உடலை பாதுகாக்க வேண்டும் என்றால் இத்தனை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் நிறைய நம்ம செய்யாமல் இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் கூடத்தான் எழத்தான் செய்கிறது. விளம்பரங்களின் மூலமாக, வானொலியின் மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக பல்வேறு விழிப்புணர்வு உணர்வுகளை நமக்கு ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த விழிப்புணர்ச்சி அச்சம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதோ என்ற ஒரு ஐயம் கூட ஏற்படுகிறது. ஏன்னா இங்கே உண்மையால் இருக்கிறத விட நம்முடைய கற்பனை, பயம், பதட்டம் அதிகரித்து இரத்த ஓட்டம் சீராக ஓடாமல் நிறுத்தி விடுகிறது. உடலினுடைய சில பாகங்கள் இரத்த அழுத்தம் மிக குறையும் பொழுது உடலினுடைய உறுப்புகள் சில தன்னுடைய செயலை இழந்து விடுகின்றன. சில நேரங்களில் உடலே செயலை இழந்து விடக்கூடிய, எல்லா பாகங்களுமே செயல் இழந்து விடக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. ஏனென்றால் அச்சம் அப்படிப்பட்ட கொடுமையான நோய். அதற்காகத்தான் செருப்பு கடித்து செத்தவர்களும் உண்டு, பாம்பு கடித்து பிழைத்தவர்களும் உண்டு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. புலி அடித்து பிழைத்தவனும் உண்டு, கிளி அடித்து இறந்தவனும் உண்டுன்னு சொல்லுவாங்க. ஆக எல்லாவற்றுக்கும் நம்முடைய அச்சம் தான் காரணம். அதீத விழிப்புணர்ச்சி இருக்கும் பொழுது நமக்கு நம்ம ஏறியாமல் நமக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. ஆகவே இது விழிப்புணர்ச்சியாக தான் இருக்க வேண்டுமே ஒழிய இது பயத்தை உண்டு பண்ணக்கூடியதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ஒரு மிகப்பெரிய நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தல். அதை நம்ம ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கிட்டு செயல்பட வேண்டும். நிறைய நம்ம சஃபர் ஆகிருக்கோம். பொருளாதார வீழ்ச்சி, அன்றாடம் இந்த வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் தங்களுடைய ஊதியத்தை இழந்ததனால் அன்றாட வாழ்க்கை உணவுக்கு கூட பஞ்சம் ஏற்பட்டு பெரிய கஷ்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் பல பேர் அதற்கு உதவி நிவாரணப் பொருட்களை கொடுத்து அவர்களுக்கு அரசின் மூலமாக பல உதவிகள் செய்யப்பட்டு இருக்கிறோம் என்றாலும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சரிவை பொருளாதாரம் சந்தித்துள்ளது. இதெல்லாம் இந்த கொரோனா வைரஸ்னால குறைந்தபட்சம் ஒரு 50 லட்சத்திற்கு உலக அளவில் பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா ஏரியாவை தவிர மீது எல்லா இடத்துலையுமே மனிதர்கள் இதனால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இதனால் இறந்திருக்கிறார்கள் என்று கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. நாளுக்கு நாள் இந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே தான் செல்கிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது நம்முடைய எண்ணமாக இருக்கிறது.